हरे राम हरे राम 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 हरे हरे जय प्रभु परा जय प्रभु परा प्रभु परा जय प्रभु परा ஓம் நமோ பகவதி வாசுதேவாய ஓம் நமோ பகவதி வாசுதேவாய ஓம் நமோ பகவதி வாசுதேவாய பாரதிய உண்மையுறிவில் அத்தியாயம் 3 கர்மயோகம் 33 அத்தியாயம் 3 கர்மயோகம் 33 சத்ருஷம் சேஷ்டதி சோஷ்யா சத்ருஷம் சேஷ்டதி சோஷ்யா பிரகிருத்தேர் ஞானவான் அபி பிரகிருத்தேர் ஞானவான் அபி பிரகிருதிம் யாந்தி பூதானி நிக்ரஹ கிம் கரிஷ்யதி நிக்ரஹ கிம் கரிஷ்யதி சத்ருஷம் தகுந்தார் போல சேஷ்டதி முயல்கிறான் சோஷ்யா சுயமாக பிரகிருதி இயற்கையின் குணங்கள் ஞானவான் சான்றோன் அபி இருந்தாலும் பிரகிருதி இயற்கை யாந்தி கீழ்பட்டு பூதானி எல்லா உயிரினங்களும் நிக்ரஹ அடக்குமுறை கிம் என்ன கரிஷ்யதி செய்யக்கூடும் மொழிபெயர்ப்பும் பலியிருந்தவர் செல்ல பிரபா பிரபாக்கு ஜாய் மொழிபெயர்ப்புக்கு திருப்பி சொல்லுங்க எல்லாரும் ஒவ்வொருவரும் முக்குணங்களிலிருந்து பெறப்பட்ட இயற்கையை பின்பற்றுவதால் அறிவு சான்ற ஞானியும் தனது சுய இயற்கையின்படியே செயல்படுகின்றான் அடக்குமுறையினால் எதனை சாதிக்க முடியும் 7 அத்தியாயம் 14 பகவான் உறுதி செய்துள்ளபடி கிருஷ்ண உணர்வின் திவ்யமான தளத்தில் நிலைபெறும் வரை பௌதிய இயற்கை குணங்களின் தாக்கத்திலிருந்து விடுபட இயலாது. எனவே திட ரீதியில் மிக உயர்ந்த கல்வி பெற்றவனுக்கு கூட வெறும் இயற்றறிவினாலோ உடலிலிருந்து ஆத்மாவை பிரிப்பதனாலோ மாயையின் பிடியிலிருந்து விடுபடுவது என்பது இயலாததாகும். இவ்விஞ்ஞானத்தில் மிகவும் தேறியவனாக வெளியே காட்டிக்கொண்டு உள்ளே தனிப்பட்ட முறையில் கடக்கவியலாத குறிப்பிட்ட இயற்கை குணங்களின் முழு கட்டுப்பாட்டிற்குள் சிக்கந்திருக்கும் பெயரளவு ஆன்மீகிகள் பலர் உண்டு. ஒருவன் பெரிய பெரிய பட்டப்படிப்பு படித்திருக்கலாம், ஆனால் ஜட இயற்கையுடனான தனது நீண்டகால தொடர்பின் காரணமாக பந்தத்திலேயே இருக்கின்றான். தனது பௌதிகவாளின் காரணமாக விதிக்கப்பட்ட கடமையிலே ஒருவன் ஈடுபட்டிருந்தான். பௌதிக பிணைப்பிலிருந்து வெளிவிடுவதற்கு கிருஷ்ண உணர்வு உதவுகின்றது. எனவே கிருஷ்ண உணர்வில் முழுமையாக இல்லாதவன் தன்னுடைய தொழில் கடமைகளை விட்டுவிடக்கூடாது. தனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை திடீரென விட்டுவிட்டு பேரளவில் யோகியாகவோ ஆன்மீகாகவோ செயற்கையாக ஆவதற்கு எவரும் மேலக்கூடாது. தனது நிலையிலேயே இருந்து கிருஷ்ணனை உயர்ந்த பயிற்சியின் மூலம் அடைய முடிவது சிறந்ததாகும். இவ்விதமாக
கிருஷ்ணன் மாயின் பிணைப்பிலிருந்து விடுபடலாம். நமோ விஷ்ணுபதாய கிருஷ்ண விஷ்ணாய புதலே சுமதி பக்தி வேதாந்த சுவாமி நாமினே நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷாத்த தேசதாரிணி ஸ்ரீ கிருஷ்ணா சைதன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதரா ஸ்ரீவாசாதி பிரபக்த விருந்தா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே கிருஷ்ணா. இந்த ஸ்லோகம் வந்து ஒருத்தர் ஆன்மீகத்தில் பயிற்சி பெற்றவங்களோட தன்மையை பற்றியும் அவங்க எப்படி பின்பற்றணும்னு சொல்றார். ஒவ்வொருத்தரும் தங்களுடைய சுவாபம், நம்ம சுவாபம்னு சொல்றவங்க சுயற்கை சுவபாவம், தன்னுடைய சொந்த இயல்புபடி செயல்படுறாங்க. ஆனாடி அவங்கள ஃபோர்ஸ் பண்ற நாடி நிகிரகன்னா ஃபோர்ஸ் பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்றாரு. அந்த சுவபாவம் எங்கேருந்து வருது? முக்குணங்கள் இருந்து. அந்த முக்குணங்கள் எப்படி நமக்கு வந்துச்சு? பல பிறவிகள்ல நம்ம வந்து, இது முத பிறவி கிடையாது, எத்தனையோ பிறவிகள் கடந்து வந்திருக்கோம், எத்தனையோ உயிரினங்கள் கடந்து வந்திருக்கோம். அந்த குணங்கள் ஒவ்வொன்றுலையும் நமக்கு என்ன குணங்கள் வந்து உருவாச்சோ அது நம்முடைய பாதிப்பில் இருக்கு. அந்த குணங்களோட தாக்கம் நம்மகிட்ட இருக்கு. அந்த குணங்களோட தாக்கத்துக்கு அப்புறம் நம்ம செயலும் ஏற்படுது. அதை வந்து ஃபோர்ஸ் பண்ணி மாற்றாதேன்னு சொல்றாரு. கிருஷ்ணர் வந்து பல இடங்கள்ல ஃபோர்ஸ் பண்ணாதேன்னு சொல்றாரு. ரெண்டாவது 59 ஸ்லோகம் 59 சொல்றாரு, விஷயாவு நிவர்த்தனை நிராகரிசி தேகினோ ரஜவசம் ரசபிச பரந்துசுவான் வர்த்தது. உலக விஷயங்கள் இருக்கு, கட்டுப்படுறதுக்கு ஃபோர்ஸாக கட்டுப்படுத்தாத. ஏன்னா புலன் இருக்கு, புலன் விஷயங்கள் இருக்கு. கண் இருக்கு பார்க்கத்தான் செய்யும், வாய் இருக்கு பேசத்தான் செய்யும், நாக்கு இருக்கு சாப்பிடத்தான் செய்யும், காது இருக்கு கேட்கத்தான் செய்யும். அதே மாதிரி உடல் வந்து குளிர் வெப்பத்தை உணரத்தான் செய்யும், இந்த மூக்கு உணரத்தான் செய்யும். ஆனாடி ஃபோர்ஸ் பண்ணாது. அங்கேயும் சொல்ற வினிவர்த்தந்தே, வினிவர்த்தந்தேனா ஃபோர்ஸாக கட்டுப்படுத்தாத, நிராகரிச்சு அதை தவிர்த்து ஃபோர்ஸாக கட்டுப்படுத்தாத. இங்க வந்து பெரிய ஞானியும் கூட அவங்கவுங்க இயல்புபடி தான் செயல்படுறாங்க. ஆனாடி ஃபோர்ஸ் பண்ணாத. நிகிரக டீம் கரிசினா டீம்னா என்ன பயந்தரும், ஃபோர்ஸ் பண்ணி என்ன பயந்தரும் சொல்றாரு. இதுல வந்து ஒரு டீப்பான மீனிங் இருக்கு. நம்ம எப்படி ஆன்மீக பாதையில முன்னேறி வர்றவங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு, அதாவது நம்ம வந்து செடி ஸ்திக்த பிரக்னான்னு சொல்றாரு. பின்னாடி நம்முடைய வாழ்க்கையில வந்து 7-14 வந்து ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். தெய்வீகேஷா குணமையும் மமமாய துரத்தியா மாமியவையே பிரபத்தே மாயாம் ஏதாம் தரந்திதே. இந்த முக்குணங்களான மாயை வந்து இங்கே முக்குணங்கள் சொல்லியிருக்கு. முக்குணம்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கோ, அவ்வளவு சத்துக்குணம் தமோ குணம் ரஜோ குணம். சில சமயம் நம்ம சத்துக்குணத்துல இருக்கோம், சில சமயம் நம்ம தமோ குணத்துல இருக்கோம், சில சமயம் ரஜோ குணத்துல இருக்கோம். நம்ம எல்லாரும் ஒரே எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரி குணத்துல இருக்கு. சில சமயம் கோபப்படுறோம், சில சமயம் எழுந்திரிச்சு படிக்கிறக்கோ இல்லை வேலைக்கு போகோ இஷ்டம் இல்லாமல் சோம்பேறித்தனமாக கிடக்கிறோம், சில சமயம் சுறுசுறுப்பாக அமைதியாகவும் சாந்தமாகவும் இருக்கும். இது மூணு குணங்களும் எல்லார்ட்டையும் இருக்கு. ஆனால் ஒவ்வொரு குணமும் சில சமயம் அதிகமாக இருக்கும் ஒருத்தருக்கும் ஒவ்வொரு டைமும். நம்ம சத்துவகுணத்தில் ஒருத்தருக்கானா அவருக்கு மெஜாரிட்டி சத்துவகுணம்னு அர்த்தம், மற்றது இல்லைன்னு அர்த்தம் இல்லை, கொஞ்சமாக இருக்கும். ஒருத்தர் தமகுணத்தில் இருக்கானா தமகுணம் மேக்சிமமாக இருக்கு, மற்ற குணங்கள் கொஞ்சமாக இருக்கும். ஆனால் இந்த மூணு குணங்களும் வந்து தெய்வீகமானது இருக்குது குணமையா. அதனால அதை ஜெயிக்க முடியாது. துரத்தியன்னா துறக்க முடியாது, மமமாயா துரத்தியா. அதனால ஆனா என்னட்ட சரண மாமியவையே பிரபத்து, இந்த என்னட்ட சரணம் இருந்தா இந்த மாயா வந்து தாடலாம். மாயாமையை தான் தரஞ்சிதேனா முடியும். ஆனால் இந்த ஸ்டேஜ் வர்ற மட்டும் யார் வந்து பகவான்கிட்ட முழுதும் சரணடைஞ்சு தங்களுடைய பக்தி காரியங்களை செஞ்சுட்டு இருக்காங்களோ அவங்க நாடி இந்த குணங்கள்ல இருந்து தாண்ட முடியும், பாதிக்கப்படாமல் இருக்க முடியும்.
மற்றவங்க எல்லாரும் முக்கணங்கள் பாதிப்பு தான் இருப்போம். நம்ம எவ்வளவோ பார்க்குறோம், எவ்வளவோ பொறுமையாக இருக்குன்னு நினைக்கிறோம், ஆனால் சடனாக கோவப்படுறோம், படபடபடன்னு பேசிடுறோம், படபடம் கை நீட்டிடுறோம், இது பண்ணிடும், வார்த்தைகளை விட்டுறோம். அப்புறம் பின்னாடி வந்தோம், எவ்வளவு பக்குவப்பட்டவங்கனாலும் ஒன்னா டூ டைம்ஸ் வாய் விட்டுறோம், வாய் வார்த்தைகள் தவறியுது, இல்லைன்னா இப்படி வாங்க எங்கே உட்காந்து. அந்த மாதிரி சில சமயம் வந்து கை நீட்டிடுறோம், அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்மளை பாதுகாப்பு உண்டாக்குது. அதனாடி நான் முன்னாடி வாங்க, அப்படியே முன்னாடி உட்காணும், முன்னாடி வாங்க. அதனாடி முக்கியமா இந்த நம்மளுக்கு பிறவி சுவாபம்னு சொல்றோம், அவனோட சுவாபம் பிறவி குணம்னு சொல்றேன் நான் தமிழ்ல, அவனோட பிறவி குணம் அப்படி நடந்துக்கிறான்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு குணத்துக்கு நடக்கிறாங்க. அதனாடி நம்ம வந்து அந்த பிறவி குணத்தை மாற்ற முடியாது. இன்னைக்கு சொல்ற டாபிக் வந்து பாவகியோட ஒரு ஸ்லோகம் சொல்லிட்டு இருக்கேன் லேட்டா வந்தவங்களுக்கு வேண்டி. முக்கியமா வந்து ஒவ்வொருத்தரும் அவங்க சுவாபம் சுவாபம்னா இயல்பு இருக்கு. பிறவி குணம்னு சொல்றோம்ல, நம்ம சொல்லும்போது சாதாரண பேச்சில் சொல்லலாம் பிறவி குணம் அப்படி நடந்துக்கிறான்னு. ஆனாடி அதை வந்து அவ ஃபோர்ஸை மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்கிற அந்த கீதையில் அந்த ஸ்லோகம். ஆனாடி அப்போ அர்த்தம் வந்து என்னன்னா, நம்ம வந்து அறிவு சான்ற ஞானியம்னு சொல்கிறாரு. ரொம்ப படித்தந்த பண்டிதனாக இருந்தால் கூட அவனும் இதுக்கு கட்டுப்பட்டவன் தான். அதுக்கு உதாரணம் தான் சொல்கிறேன், எவ்வளோ நல்லவங்களாக இருக்கும் வாய் வார்த்தை விட்டுருவாங்க, ஏதாவது அது பெரிய கலவரமாயிடும். அதே மாதிரி சில சமயம் அவங்க கை நீட்டி இதுவாங்க கோபத்தில். இதில் நம்ம வாழ்க்கையில் எல்லாம் சகஜம்தான், எல்லாரும் சாந்தமாக அமைதியாக இருக்கும் ஒரு நேரம் இல்லை ஒரு நேரம். அதே மாதிரி ஒரு நேரம் நம்ம ரொம்ப சோம்பேறித்தனமாக எந்த காரியமும் செய்யாமல் எதுலேயும் வெறுப்படைஞ்சு ஒருவன் விரக்தியாகவும் இன்ஃபீரியாரிட்டின்னு சொல்கிறோம், டிப்ரெஷன், நம்ம இங்கிலீஷில் டிப்ரெஷன் சொல்கிறோம், மன தளர்ச்சி, எதுவுமே செய்ய பிடிக்காது, எதுவுமே இல்லாமல் ஒரு மாதிரி தளர்ச்சியாக இருக்கும். சில சமயம் ஓவரை சேல் நிறையா பண்ணுறேன்னு சொல்லி டென்ஷன் ஆகிடும். டென்ஷனும் டிப்ரெஷனும் ஆப்போசிட், டென்ஷனாக ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும்னு. இதெல்லாம் வந்து நம்முடைய பிறவி குணம். இந்த பிறவி குணம் எங்கேருந்து வருதுன்னா, நம்முடைய பல பிறவிகளில் நம்ம பெற்ற அனுபவங்கள். ஆனாடி அதுக்கு தகுந்த மாதிரியே டியூன் பண்ணணும் தான் சொல்கிறது. அதை விட்டு செயற்கையாக வந்து மாற்றக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு பிரபுபாதா வந்து ஒரு வரலாறு சொல்ற, அப்போ வந்து சுதந்திர போராட்ட டைம் 1920-25 அந்த டைமில் வந்து ஒரு பெரிய ஜட்ஜ் இருக்கார். அப்போ பிரிட்டிஷ் பீரியடு, பிரிட்டிஷ் பீரியடில் ஜட்ஜாக இருக்கார். அப்போ வந்து நம்ம காங்கிரஸ் வந்து அந்நிய பகிஷ்கரிப்பு இயக்கம்னு நடந்தது. அந்த அந்நிய பொருட்களோ அந்நிய வேலைகள் எல்லாத்தையும் விட்டுறணும்னு சொல்லிட்டு இவர் வந்து தேசபக்தியில் ஒரு காங்கிரஸில் உள்ள அந்த ஜட்ஜு அந்த டைமில் வந்து 60,000 ரூபா சம்பளம் வாங்கினாராம் மாதத்துக்கு அந்த ஹைகோர்ட்டு இதில், கல்கத்தா கோர்ட்டில் ஜட்ஜ் ஹைகோர்ட்டு. அதனாடி அந்த சம்பளம் வாங்கினாடே அதுக்கு தகுந்த மாதிரி அவர் செலவும் இருந்திருக்கு. தாராளமாக ஒரு பெரிய பட்டாளமே வச்சுருக்கார் வீட்டில், பெரிய பங்களா, நிறைய செலவு, நிறைய தாராளம். சில பேருக்கு கையை கட்டு சிக்கனமாக செலவு பண்ணி பழக்கம் இருக்காது. அதனாடி நிறைய செலவு பண்ணுறாரு. அப்போ காங்கிரஸ் வந்து கூப்பிட்டு எல்லாரும் அந்நிய, அப்போனா அந்நிய துணிகள்லாம் கொண்டு போய் குமிச்சு எரிப்பாங்க காந்தி பிரிவுலாம். அந்த நீங்கள் காந்தி படம் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த அந்நிய உதவியெல்லாம் பயிஸ்கணும், அந்நிய வேலையெல்லாம் விட்டணும், உங்கள் வந்து நீ இன்னொருத்த பிரிட்டிஷ்காரன்ட்ட வேலையை பார்க்க போடணும், உங்களும் வேலையை விட்டுருவார். அவங்க காங்கிரஸ் சொல்கிறாங்க நீங்கள் வேலையை விட்டுருங்க, உங்களுக்கு 600 ரூபா தரோன்றாங்க. 1% 600 ரூபா எங்கே இருக்குது, 60,000 ரூபா எங்கே இருக்குது. இவர் வந்து சரின்னு தேசப்பட்டனே விட்டுட்டார். ஆனால் அதுக்கு தகுந்த எளிமை இல்லை. உடனடி 600 ரூபா விட்ட உடனே என்ன ஆச்சுன்னா, அந்த 600 ரூபா வச்சு உடனடி சமாளிக்க முடியலை. இவ்வளோ பெரிய இதையும் இவ்வளோ வாழ்ந்தவரை வந்து அவர் எளிமையாக வாழ முடியலை, அவர் நாடி அது கற்றுக்கல. ஆனாடி என்ன ஆச்சுன்னா, ஃபியூ மந்த்ஸில் இறந்துட்டார். அதை வந்து ஆக்சுவல் இன்சிடென்ட் இதை கோட் பண்ணி சொல்லும்போது, அவர் வந்து என்ன பக்குவமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்மீகத்தில் வழிகாட்டுறவங்க கொண்டு போகணும். அந்த பக்குவம் இருந்துச்சுன்னா கொடுக்கலாம், பக்குவம் இல்லைன்னா பகவான்கிட்ட முழு நம்பிக்கையும் எளிமையும் வாழ்க்கையும் புரிஞ்சுதுன்னா அது வரலாம், இல்லைன்னா அந்த பக்கம் இல்லாதவங்கள ஃபோர்ஸாக மாற்றக்கூடாதுன்னு. எனக்கு யாபம் இருக்கு, நான் திருநெல்வேலி கோயில் ஆரம்பம் கட்டிட்டு இருக்கும்போது 2004-05 அப்போ வந்து ஒரு பக்தர் வந்து என்னட்ட வந்து ரொம்ப ஆர்வமாக, நல்ல குடும்பத்தில் உள்ள பக்தர், நல்லா நல்ல பக்தர் வந்து, பிரபு நான் எல்லாம் கொடுத்துட்டு வந்துடுறேன் கோயிலுக்குனாரு. நான் கொஞ்சம் பொறுமை இருங்க பிரபு அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் மாத செலவு எவ்வளோ பிரபுன்னு கேட்டேன். ஓனா கணக்கு போட்டார், இன்சூரன்ஸ் உள்ளவு, சாப்பது இல்லவு, பிள்ளை படிப்பு, ரெண்டு பிள்ளைங்க படிப்பு உள்ளவு, எல்லாம் கணக்கு போட்டார். அப்போ ஒரு 20-25,000 சொன்னார்.
பிரபு இவ்வளவு அதை வந்து நீங்க முத ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு 10,000 குறைச்சி செலவழிச்சுட்டு வாங்க, உங்க நாடி முடியுதா பார்ப்போம், அதுக்கப்புறம் நீங்க வாங்க. ஏன்னா நீங்க வந்துட்டு இந்த நம்ம திணல்ல தான் இந்த பாச பொச முட்டி வருதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இங்க வந்துகிட்டு பக்தியிலே முன்னேற முடியாது. அந்த தேவைகள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு பெரிய கஷ்டம் கொடுக்க, ஐயையோ அதுவும் போச்சு இதுவும் போச்சு. அர்ஜுனனே சொல்றாரு, ஐயையோ நீ சொன்னதை கேட்டு கிருஷ்ணா இந்த வாழ்க்கையும் போயிடும் அடுத்த வாழ்க்கையும் கிடைக்காம போயிடும்ன்றாரு. அப்படி இருக்கலாம், அந்த மாதிரி நீங்க அவசரப்படாதீங்க, ஒரு வருஷத்துக்கு ட்ரை பண்ணுங்க. அப்புறம் வரல, அவரு வெளியிருந்தே பக்தி இது பண்ணாரு. எனக்கு வந்து ஒரு பக்தர் வேணும், நிறைய சேவை பண்ண நிறைய இது பண்ண, ஆனா பக்குவம் இல்லாம வந்தா பாடா படுத்திடுவாங்க, உள்ள உள்ள அத்தனை பேரும் பாடா படுத்திடுவாங்க. ஆனாடி அந்த குணத்துக்கு ஏத்த மாதிரி வாங்க, அந்த பக்குவத்துக்கு ஏத்த மாதிரி இந்த முன்னாடி உட்காந்து இங்கே உட்காந்து சேர் வேணுமா சரி, அந்த குணத்துக்கு ஏத்த மாதிரி பக்குவத்துக்கு இந்த ஸ்லோகம் வந்து சரியா புரிஞ்சுக்கிடணும். ஒருத்தர் ஆன்மீக வாழ்க்கையில வந்து வழிகாட்டுதலும் இதுவும் வந்து அவங்க பக்குவம் வேணும், பக்குவம் இல்லாம அவங்க லெவலுக்கு ஏத்த மாதிரி தரணும். ஒரு எப்படி தாயார் வந்து 4 குழந்தைங்க இருந்ததுன்னா 4 விதமா அதோட வயிற்று பலனுக்கும், சில குழந்தை நல்லா ஆடி ஓடி நல்லா சேமிக்க அதுக்கு நல்லா திடமான சாப்பாடு தருவாங்க, ஒரு குழந்தை நோயாளியா இருக்கும் அதிகம் சேமிக்கிற தன்மை இல்லாம இருக்கும் அதுக்கு எளிமையான உணவு கொடுப்பாங்க. தாய்க்கு தெரியும் எப்படி வந்து வேற வேற குழந்தை எல்லா குழந்தைக்கும் ஒரே சாப்பாடு தர முடியாதுன்னு, ஏன்னா ஒத்துக்காது. அதே மாதிரி ஆன்மீகத்துல முன்னேறி வர்றவங்களுக்கும் ஒரு ஆன்மீக வழிகாட்டுறவங்க வந்து அவங்க பக்குவத்துக்கு ஏத்த மாதிரி கொடுக்கணும், அப்பதான் அவங்களும் நிம்மதியா இருப்பாங்க நம்மளும் நிம்மதியா இருக்க முடியும். அவங்க பக்குவம் இல்லாதவங்க நிலையில அவங்க கொடுத்தோம்னா அவங்க இந்த நம்ம சொல்றோம்ல பொச முட்டி வருதுன்னு வாங்க, அப்படியே ரொம்ப டென்ஷன் ஆகி நம்மளையும் டென்ஷன் படுத்தி. இப்ப அதே மாதிரிதான் நிறைய இடங்கள்ல வந்து இது அவங்க அப்ப என்ன செய்யணும்னா அவங்கள பக்குவத்துக்கு கொண்டு வர்றதுக்கு முன்னாடி அவங்க லெவல் தெரிஞ்சுக்கணும். அதுதான் ஆன்மீகத்தில் வழிகாட்டும் போது கவனமா பார்க்கணும். கேட்கறது உங்கெல்லாம் எல்லாரும் நமக்கு டிவோடிஸ்லாம் உங்களாம் வர்றதுக்கு முன்னாடி அவங்களெல்லாம் 4-5 சேர்க்க மாட்டேன், இங்கே வெளியேருந்தே வாங்க தான் வெளியே வேலை பாருங்க அப்படின்னு. அப்புறம் 3-4 உறுதியை பார்த்த பிறகுதான் அடுத்து வந்து கொடுப்பேன். அந்த மாதிரி ஏன்னா அன்னாடி தான் அவங்களாம் 25-30 இருக்காங்க கிட்டத்தட்ட எல்லாருமே சர்வீஸ்ல. உங்களாம் சின்ன வயசுல வந்தோம் கண்ணாத்த பணியில, இவரும் 15 ஆச்சு வந்து நீங்க 10 11 அந்த மாதிரி அவங்க எல்லாருமே இன்ஜினியர் கட்டாது இவர் படிச்சிருக்காரு எல்லாமே இங்க உள்ளவங்க தான். நீங்க லாயர் படிச்சிருக்கீங்களா படிச்சுட்டு இருக்காரு அந்த மாதிரி எல்லாரும் வித விதமா சர்வீஸ் அவங்கவுங்க பக்குவத்துக்கு நேச்சுரல். இது வந்து கிருஷ்ண உணர்வு, இந்த கிருஷ்ண பக்தின்றது வந்து ஸ்பான்டேனியஸ், இங்கிலீஷில் ஆர்கானிக்னு சொல்கிறோம். ஆர்கானிக்னா என்ன அர்த்தம்னா ஒரு மரம் வந்து பெரிய உயர்ச்சியில் தானாக வளருது, அதை மாதிரி இந்த பக்தி இயல்பாக வரணும், செயற்கையாக வரக்கூடாது. செயற்கையாக வந்துச்சுன்னா நம்ம வெளி வேஷம் போடுவோம், உள்ளுக்குள்ளே பூரா ஆசை இருக்குது, உள்ளுக்குள்ளே நான் உள்ளே உட்காந்துக்கிட்டு நான் மற்ற வேலையெல்லாம் பண்ணால் அதை வந்து கிருஷ்ணன் வந்து ஆராதயத்தில் சொல்கிறார் மித்யா சரச உச்சியதுன்னு, ஏமாத்துக்காரேன்னு சொல்கிறாரு. மனசா சுமரன் வெளியே வந்து ரொம்ப கட்டுப்பாடாக இருக்கு தெரியுது, ஆனால் உள்ளுக்குள்ள போனால் மனசில் ஆசை இருந்துச்சுன்னா அவனை வந்து மித்யாச்சார உச்சியதேன்னு சொல்கிறார், ஏமாத்துக்காரன்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி ஆன்மீகத்தில் பொய் இருந்துச்சுன்னா, பொய்யான வாழ்க்கை இருந்துச்சுன்னா ஆன்மீகம் தலைக்காது. இது வந்து தன்னியல்பு அவங்கவுங்க சுவாபத்துப்படியே கொண்டு போகணும். ஆனால் அந்த திறமை வந்து பக்குவப்பட்ட வழிகாட்டிகளுக்கு தெரியும். இந்த பிரபுபாதா வந்து ஆரம்பத்தில் அமெரிக்கா போனப்ப அவர்கிட்ட நல்ல பக்குவத்தில் உள்ளவங்க வரல, வந்தவங்களில் மெஜாரிட்டி வந்து ஹிப்பீஸ். நீங்கள் எல்லோரும் ஹிப்பீஸ் தான் தெரிஞ்சிருக்காங்க, எத்தனை பேருக்கு ஹிப்பீஸ் தெரியும் கேள்விப்பட்டது. நான் சின்ன பிள்ளையா இருக்கல ஹிப்பீஸ், அவங்க ஹிப்பீஸ்னா நல்ல படித்த குடும்பத்தை சேர்ந்தவங்க, நல்ல படித்தவங்க இளம் வயதுக்காரங்க. ஆனால் அந்த டைம் அமெரிக்க வாழ்க்கையில அவங்களுக்கு பிடிக்காம எல்லா விதமான பழக்க வழக்கங்களுக்கும் அடிமை ஆயிட்டாங்க, எல்லா விதமான தவறான பழக்க வழக்கங்களும். ஆனால் அவங்களுக்கு வந்து எப்படியோ பிரபுபாதா வந்து இந்த பகவானோட பஜன் பாடுறதும் சும்மா நியூயார்க்கில் அந்த ட்ரீயை வந்து இன்னைக்கு நேஷனல் மானுமெண்ட்டாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, அந்த ட்ரீ கீழே மரத்துக்கீழே பிரபுபாதா பாடின அந்த பார்க்கில்.
அந்த ட்ரீல பார்க்கல பாடும்போது உங்களும் அந்த ஏதோ ஒரு பாட்டு, இவர் வந்து இந்த கத்தால் இந்த மிருதங்கத்தை வச்சு அடிச்சு பாடியிருக்காரு, அவங்க ஆளுக்கு ஒரு பிபி ஈபி எல்லாம் கொண்டு வந்து அந்த ஹிப்பிஸ் பூரா சுத்தி பாடியிருக்காங்க. இந்த நீங்க பழைய வீடியோலாம் பாத்தீங்கன்னா அப்படி இருக்கும், சம்பந்தமே இருக்காது இன்னைக்கு இஸ்கான் பாக்குறக்கும் அன்னைக்கும். அவங்கள வந்து அவங்க சுவாபத்துக்கு பிரசாதம் கொடுத்தாரு, எதையும் கட்டுப்படுத்தல, பஜன் பாட விட்டாரு, படிப்படியா அவங்க பக்குவத்துக்கு வந்து இன்னைக்கு உயர்வாக்கணும். எனக்கு ரொம்ப பிடிச்ச என்னன்னா, ஒரு 20-30 வருஷம் முன்னாடி எங்க பீரோ மீட்டிங் இருக்கும், பாம்பேல ஜூகுலியா அது இருக்கேன். அப்ப வந்து ஒரு அமெரிக்கன் டோட்டி ரொம்ப சீனியர், எனக்கு அவர் வந்து ரொம்ப எளிமையான நல்லவர். அவர்கிட்ட இப்போ 77 வயசு 78 வயசு ஆகுது. அவர்கிட்ட தச்சலா கேட்டேன், நீங்க எப்படி இதுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்டேன். ஒரே வார்த்தை அவர் சொன்ன இன்னைக்கு எனக்கு ஞாபகம், நான் ஹிப்பியா இருந்தேன்னாரு. அவங்க வாழ்க்கையில வந்து எப்படி இருந்தவங்க இன்னைக்கு 40-50 வருஷமும் அப்படி கட்டுப்பாடாகவும் இதா இருக்காங்கன்னா, அது வந்து இயல்பா வரணும், படிப்படியா வரணும். சின்ன குழந்தைக்கு வந்து டக்குன்னு கொண்டு போய் எல்லாத்தையும் கட் பண்ண முடியாது. அதே மாதிரி ஆன்மீகத்திலையும் பக்குவம் படிப்படியா கொண்டு வரணும். அது என்ன செய்யணும், பேரலா வந்து அவங்கள செய்யறத செய்ய விடணும், பகவான் நாமத்தையும் சொல்ல விடணும், பகவான் பிரசாதமும் கொடுக்கணும். நீங்க குடும்பத்திலையும் வந்து இன்னைக்கு நம்ம செய்யற தப்பு என்னன்னா, பிள்ளைங்களை பற்றவெல்லாம் கண்டிக்கிற திட்டுற திட்டுற திட்டுன்னு சதா திட்டிக்கிட்டே இருக்கு, திட்டுறது பிரயோஜனமே தராது. நிகிரக கிம் கரிஷேதி, ஃபோர்ஸ் பண்ற நாடி அவங்க மனசு மாற போறதில்லை. அதே சமயம் அன்பா சொல்லி அவங்களுக்கு பிரசாதம் கொடுத்து அவங்கள இது பண்ணி பதம் கொடுத்து, இங்க எத்தனை பேர், நீங்க நிறைய பேர் வந்து நீங்க இது பெரியகுளம் ஜெகநாதர் ரத யாத்திரைக்கு எத்தனை பேர் நீங்க கைது கொடுங்க, ஜெகநாதர் ரத யாத்திரைக்கு கொடுங்க. ஆனாடி அதில் வந்து உங்களுக்கு வித்தியாசமே தெரிஞ்சிருக்க, நல்ல கலகலன்னு அமைதியாகவும் பிரசாதம் சாப்பிட இழுக்க அமைதியான சூழ்நிலை, அந்த 20 ஏக்கருக்குள்ள நம்ம வந்து ஜெகநாதை இழுத்து போனோம். அந்த மாதிரி தன்னியல்பா வரக்கூடியது, இதை வந்து செயல்பு பண்ணக்கூடாது. அவங்கள அப்படி அப்படியே கொண்டு வந்து வர்றது, அந்த மாதிரி பஜன் வர்றது, பாடுறது, கேட்கறது, நம்மெல்லாம் ஓரளவுக்கு அவங்களாம் ஆடான்னு ஆடுவாங்க. நம்ம முதல் பெங்களூர்ல அந்த ஹரேகிருஷ்ணா கோயில் இஸ்கான் அப்போ கட்டி பெருசாக இருக்கு, அந்த பெருசா ராஜாஜி நகர்ல நான் போனப்போ பிகினிங் 93-92 அப்படியே குதிப்பாங்க ஸ்ப்ரிங் மாதிரி மேலே, அப்படியே டோடிஸ்லாம் எனக்கு ஆச்சரியமா இருக்கு, என்னடா அவ்வளோ அந்த சீலிங்கை தொடர மாதிரி குதிப்பாங்க, குதிச்சு ஆடுவாங்க. எல்லா உணர்வுகளையும் இருக்கு நம்மகிட்ட, அதை பூரா பக்தியில கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வர கத்து தரணும், அது படிப்படியாக வந்து பக்கத்துக்கு வரும். அதே மாதிரி எனக்கு யாவும் இருக்கு, முத நான் கோயில் போனப்போ நிறைய எல்லாருக்கும் சாப்பிட்ற இருக்கும், உடனே என்னோட கூட கூட்டு பண்ணிட்டு வர, நீ சாப்பிட்றது வந்து கழுத்து வரைக்கும் சாப்பிடணும், இது வரைக்கும் அப்போ வெளியே போய் உனக்கு எதுவுமே சாப்பிட தோணாது அப்படின்வாங்க. நானும் அவங்க சொன்னானே இது வரைக்கும் சாப்பிடுவேன், அப்புறம் குனிஞ்சு நமஸ்காரம் கூட பண்ண முடியாது வாயில வரும் அந்த மாதிரி. அப்புறம் ரொம்ப சம கஷ்டமாயிடும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவத்துக்கு வந்து அளவுக்கு வந்துருச்சு. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் பக்தியில் வந்து ஒவ்வொருத்தர் நாடி யாரும் யாரே குறை சொல்லாதீங்க, யார் யார் லெவலே பார்த்தோம் இது பண்ணாதீங்க, எல்லாரும் நல்ல உயர்ந்த லெவலை பார்த்து நம்மளும் பக்குவம் அடையன்னு நினைக்கணும். இந்த மாதிரி ஆன்மீக வாழ்க்கைன்றது ரொம்ப சுலபம், இதை வந்து எளிமையாக ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போகணும். அதான் இந்த ஸ்லோகத்தில் வந்து ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, அவங்கவுங்க சுவாபத்திலே அவங்கள கொண்டு போங்கன்னு சொல்கிறார். அதே மாதிரி பிரபுபாதம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் நம்ம இஸ்கான் கோயிலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல் கிருஷ்ணா பிக்சர்லாம் இருக்கும். நமக்கு யார் வரதுங்க, நம்ம ஊருக்காரங்க இல்லை, அவ்வளோ அமெரிக்காக்காரங்க பிரபுபாதோட சீடர்கள், அவங்களுக்கு வந்து கிருஷ்ணனை பற்றி தெரியாது, அந்த கிருஷ்ணா புக்கை படித்து அந்த வரலாறை படித்து அந்த உணர்வோடு அவங்க வரைஞ்சிருக்காங்க, அவ்வளோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிராயிங். நம்ம நாடு இமேஜின் கூட பண்ண முடியாது அந்த டிமாண்ட், அவ்வளோ அந்த உணர்வோடு அவங்களுக்கு பட உரையை திறம் வந்துச்சா பட உரையை தரணும். அதே மாதிரி நிறையா பேருக்கு இன்னைக்கு கரிகாலத்தில் வந்து நம்ம எல்லாருக்கும் பிஸ்னஸ் மைண்டு தான், ஏன்னா எல்லாருக்கும் பிஸ்னஸ் பிடிக்கும். அதனாடி சரி பிஸ்னஸ் பண்ணுறா, பகவானுக்காக பிஸ்னஸ் பண்ண அகர்பத்தி இது ரெடி பண்ணாரு, அந்த மாதிரி நிறைய அகர்பத்தி சால் அந்த மாதிரி உங்கள் குணத்தை வந்து பக்தியில் யூஸ் பண்ணார். அதே மாதிரி சில பேருக்கு நல்ல மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் அந்த கெபாசிட்டிலாம் இருக்கும், சரி அப்படி இருக்கா அப்போ பகவானுக்காக கலெக்ஷன் பண்ணு, ஏன்னா அந்த அந்த பவனுக்காக புக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி இப்படிலாம் பண்ணதில் அந்த டொனேஷனில் தான் கோயில்கள்லாம் உருவாச்சு பிரபுபாத டைமில். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் அவங்க சுவாபத்துப்படியே கொண்டு போய் இந்த பெரிய இயக்கத்தை வளர்த்தாரு. இன்னைக்கு எவ்வளவு நான் இந்தியாவில் மட்டும் 400-500 சென்டர் இருக்கு, உலகம் முழுவதும் எவ்வளோன்னு 1000 தாண்டிடும். அவ்வளவுத்தையும் உருவாக்கி கொடுத்த ஒரு இது வந்து எப்படின்னா, கீதையில் அந்த அடிப்படையில் அவங்க சுவாபத்துப்படி கொண்டு போகணும், ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ஆனால் ஃபோர்ஸ் பண்ண முடியாதுன்னா அவங்க மனம் போலையும் விடக்கூடாது, அவங்க செய்கிறத செய்யட்டும், ஆனால் பேரலாக அவங்களுக்கு இந்த
கிருஷ்ண உணர்வு பிரசாதம் பஜன் சாணி நம்ம சொல்லலாம். சார் ஒரு ரவுண்டு ஜாப் பண்ணிட்டு வாங்க, ஏன்னா அப்படி தான் பண்ண வச்சாங்க. நான் சொன்னேன் எனக்கு டைமில் பிஸின்னு சொன்னேன். நான் அப்போ வந்து சயின்டிஸ்டாக இருந்தேன், இஸ்ரோவில் இருந்தேன், அதனால எனக்கு ஃபுல் டைட்டாக இருக்கும். எனக்கு எப்போனாலும் டைட்னா கண்ட்ரோல் சிஸ்டத்தில் இருந்தேன், சேட்டலைட் கண்ட்ரோல் பண்ணேன். நான் பாட்டுக்கு எப்போனாலும் கிளம்பி போயிடுவோம், அவைலபிலிட்டி இருக்கும் டிரான்ஸ்போர்ட்டு. ஓடி ஓடி வந்து என்னை அன்னைக்கு அணத்துவார். ஒரு ரவுண்டு ஜாப் பண்ணுவேன் டைம் லைன் சொல்லுவேன், அப்புறம் ஒரு இது தாங்க முடியாமல் விரல்லையே சொல்லுவேன். சொல்லி ஒரு ரவுண்டு பஸ்ஸில் போகும்போது பிக்கப் இதில் பண்ணும்போது இஸ்ரோ பஸ்ஸில் அந்த ஒரு ரவுண்டு சுரக்குள்ள மூணு தடவை தூங்குவேன். அந்த ஒரு ரவுண்டு அது பெங்களூர் நல்லா குழுகுழுன்னு இருக்கனாடி ஒரு ரவுண்டு சுரக்குள்ள மூணு தடவை. ஆனால் அதுக்கும் பலனை பார்த்தேன், அந்த பெருமை அவருக்கு தான் உண்டு. அதே மாதிரி சில சமயம் என்ன ஆகுனா மத்தியானம் வந்துடுவார், வந்துட்டு இன்னைக்கு பத்து உணவு தகுறோட அப்படின்ட்டு எனக்கு இது வாங்க வாங்கன்னு இழுத்துட்டு வந்துடுவார். பாதியோட ஆஃபீஸ் அளவு தான் வந்துடுவேன். அந்த பிரச்சனை சாப்பிட்டு அப்புறம் அப்புறம் காலையில் போயிட்டு இருந்தேன், அப்புறம் சாயந்தரம் போக ஆரம்பித்தேன். அந்த மாதிரி படிப்படியாக அந்த இது வந்து பகவானோட செயல் வந்து அவர் மனசில் பூந்து கவர ஆரம்பிக்கணும். ஒரு ஆன்மீக வாழ்க்கையில் வழிகாட்டுறவங்க குரு இல்லை கைடுன்னு பேர். அவங்க வந்து பகவான்கிட்ட வழிகாட்டி விடணும், அதுக்கப்புறம் பகவான் இழுத்துக்கிறார். அதுதான் பகவான் வந்து எப்படி இழுக்கிறான்னா நம்முடைய இதயத்தில் வந்து பாக்கியில் சொல்கிறார். பரமாத்மாவாக இருக்கார். நம்ம உயிர்னு சொல்லக்கூடியது ஜீவாத்மா, நான் சொல்லக்கூடியது பகவானோட அம்சமும் ஒவ்வொருத்த இதயத்தில் இருக்கு ஜீவாத்மா. அவருக்கு இன்னொரு பரமாத்மா, அவருக்கு இன்னொரு பேர் வந்து என்னென்னா சைத்திய குரு. அவரும் ஒரு வழிகாட்டி, அவர் நம்மகிட்ட இருந்து நம்மளுக்கு அடுத்து படிப்படியாக சொல்லியிருந்தது கையில் இதை செய், இந்த மாதிரி சாப்பிடு, வீட்டில் பிரசாதம் சாப்பிடு, இப்படி பேசு, உன் குணத்தை மாற்று, உன்னோட இதை மாற்று அப்படின்னு ஒவ்வொன்றா இன்ஸ்ட்ரக்ஷன் அவர் கொடுக்க ஆரம்பிச்சுறாரு. வெளியேருந்து ஆன்மீக வழிகாட்டி கட்டுறது, உள்ளேருந்து பகவான் வழிகாட்டுறாரு. அந்த நேரம் வந்து பெர்ஃபெக்ட் ஸ்டேஜ், யாரும் தப்பு பண்ண முடியாது. எந்த கஷ்டங்கள்லையும் எந்த இதுலேயும் மனசு அமைதியாக போகும். இது வந்து பக்தியில் வந்து மிக எளிமையான வழி முன்னேறதுக்கு. இதை வந்து தன்னியல்பாக முன்னேறது. இதில் வந்து என்னென்னா ஒருத்தர் வந்து இல்லைன்னா ஆன்மீக வாழ்க்கை வந்து கத்தி மேலே நடக்கிற மாதிரி கட்டு வெட்டிடும். ஆனால் இந்த வாழ்க்கை வந்து தன்னியல்பாக இருக்கும், எந்த வித சலனமும் இருக்காது. ஒரு தான் விட்டமேனு ஏக்கம் இருக்காது, ஓ இந்த மாமிசை விட்டோமே காப்பியை விட்டோம் டீயை விட்டோன்னு ஏக்கம் ஜென்மத்துக்கு வராது. எனக்கு யாபகம் நான் பெரிய காப்பி பெரிய எங்கள் அம்மா வந்து உழவு தண்ணியில் வந்து காப்பி வைப்பாங்க. காலையில் சின்ன பையனாக இருக்கையில் மூணு நாலு மணிக்கு முத உழவு வண்ணிக்கையில் கடுங்காப்பி அது எடுத்து அதுக்கு போவேன். எனக்கு வந்து அவ்வளோ காப்பி சாப்பிடணும். அந்த மாதிரி ஒரு நாள் அந்த டிவோட்டி தான் வந்தார். வந்தவொடனே ஜாமனை வச்சார், எப்படியோ அவன படம் இன்னொன்னு காப்பியை விட்டுருனாரு. அன்னைக்கு விட்டால் அன்னைக்கு 40-50 வருஷம் ஆச்சு, 40 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஆனால் சமயத்தில் அந்த ஆரம்பத்தில் அந்த ட்ரெயினில் போகையில் ரொம்ப அந்த குளிர்காலத்தில் ஏதாவது சூடாக சாப்பிடணும் போல் இருக்கும், ஆனாலும் அந்த காப்பி சாப்பிடணும்னு தோணலை. அந்த மாதிரி சொல்கிறேன், இது தன்னியல்பு ஆகிடுச்சு. தன்னியல்பு ஆகலைன்னா நம்ம திட்டத்தனமாக செய்வோம். இந்த மாதிரி ஆள் இல்லை யாரும் இல்லை சமயம் தனியாக இருக்கோம்னா அடிச்சிருவோம். அந்த மாதிரி இது வந்து யார் இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம மனசு ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா தொடமாட்டோம். இது வந்து நான் காப்பி உதாரணம் சொல்கிறேன். அந்த மாதிரி போத கீதாச்சு எல்லா விஷயங்களும் நம்ம வந்து மிக முக்கியமாக இந்த தன்னியல்பான ஒரு விஷயம் வந்து நமக்கு பக்தியில் கொடுக்கணும். கீதையில் ரொம்ப அருமையாக வழிகாட்டியிருக்கு, பிரபாதம் நடத்தி காமிச்சார். இன்றைக்கி அந்நாடி நீங்கள்லாம் பயிற்சி பண்ணிட்டு வரீங்க, அதுக்காக நான் இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லக்கூடாது. நீங்கள் இன்னும் முன்னேறதுக்கு வழி இருக்குது. நீங்கள் வந்து வழி வந்து இவ்வளோதான் இவ்வளோதான்னு சொல்லக்கூடாது, அப்புறம் அதோடய நின்றுவீங்க. பிஸ்னஸில் வந்து நம்ம இவ்வளோதான்னு சொல்கிறது இல்லை, பக்தியிலையும் இவ்வளோதான்னு நம்ம சொல்லக்கூடாது. அந்த மாதிரி நிறையா பக்தி வாழ்க்கையில் வந்து முன்னேறணும். எனக்கு வந்து இப்போ பக்தர்கள்லாம் ரொம்ப, நீங்கள் எனக்கு வந்து மொத பக்தர் வந்தால் பகவான் வந்துடுவார். மொத எனக்கு வேண்டிய பக்தர்கள், அதுக்கப்புறம் பகவான் தானாக வந்துடுவார். அந்த ஊர் உலகத்தில் இல்லாத கோயில் இல்லை. ஆனால் நமக்கு பக்தரை உருவாக்கணும், அவங்க மனசை பண்படுத்தணும், அவங்க வாழ்க்கை அமைதியாகணும், அதுதான் குறிக்கோள். அதுக்கு தான் இந்த பக்தர்கள் போன தென்தமிழகத்தில் வந்து நான் அப்போ பொறுப்படுத்து 30 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஆல் இந்தியா பொறுப்புலையும் இருக்கேன், அதனால கொஞ்சம் மற்ற இடம் போயிட்டுருக்கேன். ஆனால் இதை வந்து நீங்கள் அருமையாக ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்தீங்கன்னா தானாக மித்தெல்லாம் வந்துடும். அதனால் மிக முக்கியமாக இந்த ஸ்லோகத்தில் சொன்ன மாதிரி அவங்கவுங்க பக்குவத்துக்கு வழிகாட்டுதல் கீழே செய்யுங்க, நீங்களாக செய்யாதீங்க. உங்களுக்கு டவுட் இருந்தால் கேட்கலாம்,
எப்படி பண்ணலாம் எப்படி, அதாவது குழந்தைகளை கொண்டு வர்றது, ஃபேமிலியில் கொண்டு வர்றது, கொஞ்சம் தடுமாறுறவங்களை கொண்டு வர்றது, இதெல்லாம் வந்து அவங்க லெவலே போனோம். இது உதாரணத்துக்கு இன்னொரு உதாரணம் சொன்னால், ஒரு போதைக்கு அடிமையானவங்க வந்து டக்குன்னு போதையிலேருந்து விடுபட மாட்டாங்க. டாக்டர்கிட்ட போய் காமிச்சா டாக்டரே அளவாக கொடுப்பாரு, இந்த நேரம் இவ்வளோ சாப்பிடுங்க இவ்வளோ சாப்பிடுங்க, இது அளவுலாமல் மனபோல் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவரை அளவோட கொடுப்பாங்க, அதே சமயம் மருந்தும் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனாடி அந்த காலம் வந்தவொடனே அவங்களாவே குறைச்சிட்டே வருவாங்க, படிவாக விட்டுருவாங்க, அதான் முறை. அதே மாதிரி நம்மளுக்கும் நிறைய வெளி உலக தாக்கம் நிறையா இருக்கு. நம்ம பழகுனது, நம்ம வாழ்க்கை, நம்முடைய சூழ்நிலை, பின்னாடி நமக்கு நிறையா தடுமாற்றம் இருக்குது. ஆனால் அந்த தடுமாற்றங்கள் படிப்படியாக நம்ம வந்து கொண்டு வந்து அதை வந்து பக்குவப்படுத்தி அதுலேருந்து முன்னேறி நம்ம வந்து பக்குவத்துக்கு வரணும். அதுதான் பகவான் வந்து நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. ஆனாடி நீங்கள் எல்லோரும் வந்திருக்கீங்க, உங்கள் எல்லாருக்கும் அந்த மாதிரி புரிஞ்சிட்டு வாழ்க்கையில் முன்னேறுங்க, வழி எடுத்து போங்க. செயற்கையாக பண்ணாதீங்க, இயற்கையாக பண்ணுங்கள். செயற்கைனா மனசில் வந்து ஒன்று இருக்குது, வெளி வாழ்க்கையில் ஒன்று இருக்குது. அதை தான் பிரபுபாத ஆரம்பத்தில் சொல்கிறாரு. ஜட ரீதியில் மிகப்பெரும் கல்வி பெற்றவனுக்கு கூட ஏற்றறிவினாலும் உடலிந்து ஆத்மாவை பிரிப்பதனாலும் மாயன் பிடிந்து விடுவது என்பது இயலாதாகும். இவ்விஞ்ஞானத்தை மிகவும் ஆன்மீகத்தை தெரியவனாக வெளியே காட்டிக்கொண்டு உள்ளே தனிப்பட்ட முறையில் இயற்கை குணங்களின் கட்டுப்பாட்டிற்குள் மாயில் சிக்கிக்கொண்டிருக்கும் பேரளவு ஆன்மீகிகள் பலர் உண்டு. ஆனாடி நம்ம ஆன்மீகம் வந்து உண்மையாக இருக்கணும், நமது வந்து பொய்யா இருக்கக்கூடாது. ஆனாடிதான் நம்முடைய சமுதாயத்தில் வந்து ஆன்மீகம்னா கெட்ட பேர் ஆயிடுச்சு. ஏன்னா வெளியே ஒன்று உள்ளே ஒன்று, ஆனாடி யாரும் நம்ப மாட்டேன்றாங்க. ஆனாடி ரெண்டும் ஒன்றா கொண்டு போகணும். அந்த ஒன்றா கொண்டு போகிறது வந்து அவங்க இயல்புப்படியே முன்னேற்றி கொண்டு போகணும். ஒரு பிள்ளைய நடக்க கற்றுக் கொடுக்குற மாதிரி தான், சின்ன பிள்ளை பிறந்தவொடனே தவக்குது, உட்காருது, தவறுது, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தட்டு தடுமாது, முக்கால் சர்க்கரை எடுத்து தள்ளி விடுது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கப்படுது. அதே மாதிரி ஆன்மீகத்திலே நம்ம குழந்தைங்க தான் நடக்கிறோம், தவறோம், தடுமாறி உழுகிறோம். ஆனாடி நமக்கும் பகவான் கொடுத்த சக்கரம் இருக்குது, மூணு நாள் சக்கரம் வண்டி. நம்ம பத்து ஆன்மீக வழிகாட்டி அவங்கள பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போவோம், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவத்துக்கு வந்தோடனே நம்ம நல்லா நடக்கிறோம். அதுதான் ஆன்மீகமாக படிப்படியாக உதவி செய்வாங்க. அதுதான் கிருஷ்ணர் கருணை, பக்தரோட கருணை. அதுதான் வைஷ்ணவ கருணை மிகுந்தவங்க, அவங்கவுங்க தரமும் பக்குவமும் தெரிஞ்சு அவங்கள படிப்படியாக கொண்டு போவாங்க. இது வந்து எவ்வளோ ஒரு பகவத்கீதையில் வந்து எப்படி ஆன்மீகத்தில் மனசை பக்குவப்படுத்துகிறது, இதுன்னு எவ்வளோ அருமையாக சொல்லி கொடுத்துருக்கான்னு பாருங்க. ஹரே கிருஷ்ணன். சந்தேகங்கள் கேள்வி எல்லாம் கேளுங்க. இது ஒரு வாய்ப்பு, ஏன்னா நான் இப்போ தான் வர்றேன். அந்த மாதிரி சந்தேகங்கள் கேள்விகள் எதுவும் யார் சந்தேகங்கள் எது பிரபு? ஆ ஆ கொடுங்க கொடுங்க, எழுதி கொடுக்கணும் எழுதி கொடுக்கலாம், வாயில் சொல்கிறோன்னு சொல்லலாம். கேளுங்க ப்ரோ. எது? தன் இயல்பா, தன் இச்சை இல்லை, தன் இயல்பா. இச்சைனா நம்ம ஆசை, இயல்புனா நம்முடைய குணம். தன் இயல்பு வேற, தன் இச்சை வேற. தன் இயல்பா வரணும். கேள்வி வந்து நம்ம எல்லாமே தனியல்பா இருக்கணும், ஆனால் அந்த ஜபம் பண்ணுறது வந்து நம்ம விரும்பி செய்கிறது இல்லை, கொஞ்சம் ஃபோர்ஸாக செயற்கையாக நம்ம ஆரம்பத்தில் செய்கிறோம். யாபம் இருக்க பண்ணாரம், நிறையா பேர் இந்த பண்ணாரவன்ட்டு மாலை தீச்சு எடுத்தவங்க முடிஞ்சுன்னா தூக்கி பீரோவில் வச்சு பூட்டிடுவாங்க, அடுத்து எதுவும் அதிகம் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி. ஏன்னா அவ்வளோ சிரமப்பட்டு அன்னைக்கு ரவுண்டை முடிப்பாங்க, அந்த அவங்களோட மைண்டில் எவ்வளோ டென்ஷன் இருந்திருக்குன்னு தெரியும். அந்த பண்ணாரம் முடிஞ்சுதான்னு அந்த நம்ம பெங்களூரில் இருந்தப்போ அந்த பேஷண்ட் அப்படி மூட்டி லாக் போட்டுருவார் உள்ளே போட்டு அந்த மாதிரி. ஆனால் நம்ம வந்து கொஞ்சம் விருப்பம் இல்லாமலும் செயற்கையாக பண்ணாலும் இது ஆன்மீக விஷயன்ற நாடி, அந்த மேலும் வழிகாட்டுதல் கீழே பண்ணுற நாடி, அது படிப்படியாக வந்து அந்த டேஸ்ட் வந்துடும். இல்லைன்னா சில சமயங்களில் வந்து நல்ல விஷயங்கள் வந்து பிடிக்காது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதுக்காக பண்ணாமலே இருந்தோம்னா முன்னேற முடியும். இப்போ உதாரணத்துக்கு மருந்து கசக்குதுன்னு மருந்து சாப்பிடாமலே இருந்தால் குணம் எப்படி குணமாகும்? அதே மாதிரி இந்த ஜபம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு நம்ம பண்ணாமலே இருந்தால் எப்படி நம்ம மனம் பக்குவப்படும்? அந்த மாதிரி கொஞ்சம் ரெகுலராக ஜபம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா
எப்படி நேரத்துக்கு சாப்பிடலைன்னா வயிறு எப்படி பசிக்குதோ அதே மாதிரி உங்கள் மனமும் அமைதியாகாது. அந்த ஜபத்தை முடித்தாதான் மனசு அமைதியாகும், அந்த நிலம் இயல்பாக வரும். அதனாடி ஆன்மீக பயிற்சிகளை விட்டுறக்கூடாது, பௌதிக செயல்களை தான் கண்டினியூ பண்ணியிருக்க மாதிரி ஆன்மீக பயிற்சிகளுக்கு இந்த நம்ம அது கிருஷ்ணனே சொல்கிறார் பௌதிகையில். அந்த பின்னாடி வரும்போது அர்ஜுனன் கேட்குறாரு, கிருஷ்ணா சஞ்சலங்கையும் மன கிருஷ்ணன், மனம் சஞ்சலமானதே, அது காற்றை கட்டுப்படுத்தலாம் போல இருக்கு, மனசை கட்டுப்படுத்த முடியலையே, என்ன வழின்னு கேட்குறாரு. அப்போ கிருஷ்ணர், ஆமாம் மனசை கட்டுப்படுத்த கஷ்டம், ஆனால் என்ன சொல்கிறாரு, அப்பியாசேன ச வைராக்கியனா, அப்பியாசம்னா ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ணுறனாடி வைராக்கியம், வைராக்கியம்னா உறுதி, இந்த ரெண்டு இருந்துச்சுன்னா ஒன்று மனசு கண்ட்ரோல் கொண்டு வர முடியும்னு சொல்கிறார், கட்டுப்படாத மனசை. ஆனாடி இன்றைக்கி நமக்கு பிரச்சனையே என்னென்னா மனம் கட்டுப்படலை, அந்த மனசை கட்டுப்படுத்துறதுக்கு தான் இந்த ஜபம் ஒழுங்கு கொண்டு வரும். இந்த ஜபம் சொல்லும் போது நம்ம நிறைய குறைபாடோடு தான் சொல்லிகிட்டு இருக்கோம், குறைபாடு இல்லாமல் சொன்னோன்னா அது அவங்க ஆரம்பத்தில் குறைபாடோடு சொல்லுவோம், அது வந்து சாஸ்திரத்தில் அனுமதிச்சிருக்கு, படிப்படியாக அந்த குறை நீங்கி குறை இல்லாமல் சொல்லுவோம். ஏன்னா அந்த ஜபம் பண்ணும்போது உண்மையாக நல்லா ஜபம் பண்ணணும்னா வாய் பகவான் நாமம் சொல்லணும், அந்த நாமத்தை வந்து காது கேட்கணும், கண்ணு பகவானை தரிசனம் பண்ணணும், கை மாலையை தொடச்சி மாலையை தொடணும், இந்த மாலை மனமோ இல்லை பத்தியோட மனமோ பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணது மோர்ந்து பார்க்கணும். அப்போ ஐந்து புலன்களும் பகவான்கிட்ட ஒன்றுபடுற மாதிரி இந்த ஜபம் பண்ணணும். ஆனால் நடைமுறையில் நம்ம செய்கிறதில்ல, வாய் அது பாட்டுக்கு சொல்லணும், மனசு எங்கிட்டோ போயிட்டு இருக்கோம், நம்ம காது எங்கேயோ என்னத்தையோ கேட்டுக்கிட்டு இருக்கோம், என்னென்னமோ செய்வோம். ஆனாலும் தொடர்ந்து யார் பயிற்சி செஞ்சுட்டு வராங்களோ அவங்களுக்கு வந்து இந்த அப்பியாசன சபைராக்கியன, அதனாடி அந்த அப்பியாசம் ரெகுலர் ப்ராக்டிஸில் வந்து அவங்க படிப்படியாக அந்த டேஸ்ட்டு டெவலப் ஆகும். அதனாடி ஆன்மீக பயிற்சிக்கு இது ஒத்து வராது, நம்ம வந்து டேஸ்ட் இல்லை அன்னாடி அவங்க போக்கில் விடுவோம்னு சொல். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், எடுத்தோன்னே ஒருத்தர் கொண்டு போய் நம்ம பண்ண ரவுண்டு சொல்லணும்னு சொன்னால் பைத்தியம் பிடிக்கும் நம்ம. அன்னாடி என்ன கெஞ்சினாலும் ஒருத்தர் ஒரு ரவுண்டு பண்ணு ஒரு ரவுண்டு பண்ணுன்னு. இப்போ இன்னைக்கு இன்னைக்கு அந்த சர்டிஃபிகேட் வாங்கிங்கிறது எத்தனை பேர் வந்தீங்க, அதாவது திருநெல்வேலி இருக்கு காலையில் இங்கேருந்து வரலையா? அன்னாடி அவங்க வந்தவங்க நிறையா பேர் வந்து ரெண்டு ரவுண்டு வந்து சில்ட்ரன்ஸ் கிளாஸ் முடிஞ்சு கேம்ப், அதை முடிஞ்சவுடனே பெரியவங்களுக்கு இப்போ கேம்ப் நடந்துச்சு, ஆறு சண்டே நடந்துச்சு. அந்த முடிஞ்சு இன்னைக்கு சர்டிஃபிகேட் யூஸ் பண்ண நல்லா ஒரு 70-80 பேர் 100 பேர் நல்லா எல்லாருமே பக்குவமாக வந்தாங்க. ரெண்டு ரவுண்டு 4 ரவுண்டு அந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்கள எடுத்தோடனே முழுசும் 12 ரவுண்டு பண்ணுங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி எடுத்தோடனே போய் ஒருத்தர் எல்லாத்தையும் விட்டுருங்க, மாமிசம் விடாதீங்க, அதை விட என்கிட்ட சொல்லுவேன், நான் மாமிசம் சாப்பிட்ருக்கேனே, நான் என்கிட்ட சில கெட்ட பழக்கெல்லாம் இருக்கேன், பரவாயில்ல அதோட அந்த ஜபத்தையும் சேர்த்து பண்ணுங்க அப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா அது பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது விட்டு போகும், ஃபோர்ஸாக பண்ணக்கூடாது. அவங்க வந்து இது ஜட விஷயங்களுக்கு, ஆன்மீக விஷயங்களும் மருந்து, நல்லா யோசித்துக்கோங்க. ஜட விஷயங்கள் வந்து நோய், நம்மகிட்ட உள்ள கெட்ட பழக்கங்களும் பழக்கம், ஆனால் ஆன்மீக விஷயம் வந்து நமக்கு மருந்து. இந்த ஜபம் பண்ணுறதும் பிரசாதம் சாப்பிட்றதும் நமக்கு மருந்து, மருந்து சாப்பிடலைன்னா எப்படி குணமாகும்? அன்னாடி மருந்து சாப்பிட்றது கண்டிப்பாக சாப்பிடணும், ஆனால் அந்த இதை வந்து இருக்கும் கொஞ்சம், நான் சொன்னேன்ல இந்த ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்கள சடனாக நிப்பாட்ட மாட்டேன், கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து நிப்பாட்டுற மாதிரி மருந்தையும் சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரி அந்த பயிற்சிகளை நம்ம விட முடியாது. ஜபத்தை இதை டேஸ்ட் இருக்கோ இல்லையோ பண்ணுங்க, குறைபாடோடு இருக்கோ இல்லையோ, அதுக்கு என்ன அந்த நாம அபராத ஸ்டேஜா, நாம அபராத குறைபாடுகளோடு சொல்கிறது நாமத்தை, நம்ம எல்லாருமே குறைபாடுகளோடு தான் சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் அதுக்கும் ஒரு தாய் வந்து பிள்ளை வந்து அம்மானு கூப்பிட தெரியாமல் மா மானு, ஆனாலும் தாய்க்கு பிள்ளை தன்னை தான் கூப்பிடுன்னு தெரியும். அதே மாதிரி நம்மளும் தட்டு தடுமாறி 1000 குறைபாடுகளோட இந்த நாமத்தை ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே இது சொல்லும்போது பேரை சொல்லி அவரை கூப்பிடுறோம், நான் தத்தளிக்கிறேன், என்னாடி முடியலை, தடுமாறுறேன், வாழ்க்கையில் வந்து எனக்கு என்னென்ன புரியலை, உதவிக்கு வாணும். ஒரு குழந்தை எப்படி அம்மானு கத்துதோ அந்த மாதிரி தான் நம்மளும் கூப்பிட்றோம். இந்த நாமத்தை கூப்பிடும்போது நமக்கு ஒழுங்காக கூப்பிடத்தலைனாலும் அவர் வந்து புரிஞ்சுக்கிறார், நம்மளை தான் கூப்பிட்றாங்கன்னு கூப்பிட்றாரு. ரஷ்யன்ஸ்லாம் வந்தாங்கன்னா அவங்க நாட்டில் வாயே சொல்ல வராது. அந்த ஹரே கிருஷ்ணா அந்தலாம் நிறைய ரஷ்யன்ஸ் இப்போ அவங்க தான் எடுக்கிறாங்க லட்சக்கணக்கில், அவங்களுக்குலாம் சொல்ல வராது. ஆனாலும் அவங்க பகவானுக்கு தெரியுங்க சொல்லணும், ஆனால் குறைபாடுகளோனாலும் விடாதீங்க, சொல்லிட்டே வாங்க பகவானுக்கு தெரியும். பகவான் அதுக்கு பேரே, பகவானுக்கு பேர் பாவகிரகி, நம்ம எந்த மனநிலையில் சொல்கிறோம் தான் பார்க்குறாரு. ஆனால் குறைபாடுகளோட இருந்தாலும் அவன் அனுசரிச்சு கொண்டு போயிடும். ஹரே கிருஷ்ணா. வேற கேள்வியா மற்றவங்களாம் கேட்கட்டுமே.
குணங்களை கட்டுப்படுத்த முடியாது, வழிப்படுத்தணும். ரெண்டு விஷயம் இருக்கு, கட்டுப்படுத்துறோம்னா செயல்படாம அமுக்குறது. இப்ப உதாரணத்துக்கு ஒரு குழந்தை ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்குன்னு வைங்க, அந்த குழந்தைய வந்து கட்டி போட்டு வாயை பொத்தி நம்ம வச்சிடலாம் சத்தம் போடாம. ஆனா நீங்க கையிலேருந்து வாயிலேருந்து கையை எடுத்த உடனே பல மடங்கு சத்தம் போடும். அந்த அழுகை வந்து தன்மை மாறல, அது உள்ளுக்குள்ளே இருக்கு, செயற்கை அடக்கி வச்சிருக்கோம். ஆனா அதே குழந்தைய வந்து ஒரு விளையாட ஜாமான் கொடுத்து ஒரு உட்கார வச்சு நம்ம பார்த்துருப்போம். சில பேர்லாம் நிறைய பேர் இந்த டிராயிங் புக்கு கொண்டு வராங்க, இந்த மாதிரி குழந்தைகளுக்குலாம் அந்த டிராயிங் புக்கு கலர் புக்கெலாம் கொடுத்தீங்கன்னா அது வாட்டுக்கு உட்காந்து அதை என்கேஜ் பண்ணிட்டீங்கன்னா அது வாட்டுக்கு உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்கும், நம்மளை தொந்தரவு பண்ணாது. அதே மாதிரி குணமும் நம்ம ஒவ்வொன்றே வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, அதுக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணணும். உதாரணத்துக்கு நமக்கு எல்லா குணங்களும் இருக்குது, சத்துவம் நமக்கு நல்லதும் கெட்டது எல்லாம் கலந்துருக்கு, அது எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பகவான்கிட்ட ஈடுபடுத்துறது. உதாரணத்துக்கு அனுமானுக்கு வந்து கோபம், ஆனா அந்த கோபத்தை வந்து சீதையை அடைச்சி வச்சாங்கன்னு எரிச்சிடுறாரு, கோபத்தையும் காட்டுறாரு. அந்த மாதிரி கோபத்தையும் பகவான் சேவையில் ஈடுபடுத்தலாம். உதாரணத்துக்கு நம்ம வந்து ஆன்மீகத்துல வந்து ஒரு பக்தர் குறை சொல்லும் போதோ பகவான குறை சொல்லும் போதோ நம்ம பேசுறோம், கேட்டுட்டு இருக்க கூட அந்த இடத்த விட்டு விலகி போயிடணும். அந்த மாதிரி ஒவ்வொரு குணமும் ஒவ்வொரு இருக்கும், நம்ம வந்து கட்டுப்படுத்துறது இல்லை வழிப்படுத்துறோம், அதை வந்து ஆன்மீகமா மாற்ற தெரியும், அதுதான் பெரிய ட்ரிக்ஸ். உதாரணத்துக்கு பிரபுபாதா வந்து கிளாஸ் கொடுத்துட்டு இருப்பார் நியூயார்க்ல 65ல. அப்போ வந்து ஒருத்தன் வேகமாக உள்ள வருவான், ஒரு குடியான போதையில் இருப்பான். ஆனாலும் வந்தோடனே அவன் என்ன சொன்ன, நேராக டாய்லெட்டில் போய் இந்த டிஷ்யூ பேப்பர் ஒன்றை வந்து சொல்லி வச்சுட்டு போயிடுவான். அப்போ பிரபுபாதா சார் அவனுக்கும் அந்த சேவை செய்கிற மனப்பான்மை இருக்கு. சாதாரணமாக அவர் குடிச்சிட்டு வந்து ப்ரோக்ராமில் உட்காந்து இது ஒன்றா கஷ்டமாக இருக்கும், ஆனால் அவனுக்கும் சேவை செய்கிற மனப்பான்மை இருக்கு பாருன்றார், அதைத்தான் பார்க்குறாரு. அப்படி தான் குணங்களை வந்து அதுலேயும் ஏதோ ஒரு நல்ல குணம் இருக்குது, அதை தேத்தி நம்ம கொண்டு வரணும். இந்த மாதிரி குணத்தை வந்து செயற்கையாக கட்டுப்படுத்த முடியாது, வழிப்படுத்தணும். வழிப்படுத்துறதுன்னா ஆன்மீகமாக கொண்டு வர தெரியணும். சில பேர் அவங்க பிறவி சுவாபம் கோபம்னா கோபம் இருக்கும், பட்டு பட்டுன்னு கோபம் வரும். சில பேருக்கு வந்து சோம்பேத்தனம் அதிகம் இருக்கும், சில பேருக்கு வந்து அப்போ உதாரணத்துக்கு இந்த காலத்தில் வந்து உதாரணத்துக்கு செல்ஃபோனு பார்க்குற பெரிய தமகுணம் அப்போ பார்க்க முடியும். ஆனால் அவங்கள வந்து வேற வழி இல்லை, நீங்கள் அங்கேயே வீட்டிலே வச்சிங்க, இதில் வச்சேன்னா செல்ஃபோன் உட்காந்துருப்பாங்க, டிவியில் உட்காந்துருப்பாங்க. ஆனால் அவங்கள இடம் மாற்றி கொண்டு வந்து இங்கே வாங்க நல்லா இருக்கும், பஜனைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஆடலாம் பாடலாம் அதுன்னு சொல்லி கூப்பிட்டு வந்து எப்படியா ஒரு டேஸ்ட்டை மாற்றணும், அதுக்கப்புறம் பகவான் பார்த்துக்கிறாரு. அந்த மாதிரி அவங்கள வந்து தமகுணத்தில் இருக்காங்கன்னு விட்டுறக்கூடாது, அவங்கள வந்து கொஞ்சம் வெளியே எப்படியோ மாறுதல் கொடுக்கணும். அந்த மாதிரி குணத்தை வந்து வழிப்படுத்தி நல்ல வழிக்கு கொண்டு வரணும். அந்த பிரபாதம் அந்த ஹிப்பிகளை மாத்தினார்ல, அந்த மாதிரி நம்மளும் மாத்தோம். ஹரே கிருஷ்ணா. வேற கேள்வி என்ன பிரபா? ஹிப்பின்னா அவங்க வந்து அந்த காலத்துல நல்ல குடும்பத்துல வந்து இப்ப நம்மளே பாக்குறோம்ல, இன்னைக்கு இந்த காலத்து பிள்ளைங்கள்லாம் வேலைக்கே போக விரும்ப மாட்டேன்றாங்க, படிக்கிறாங்க நல்லா படிக்கிறாங்க நல்லா தான், எனக்கு தெரிஞ்ச நிறையா குடும்பங்கள்ல வீட்டுல படுத்து தூங்கிக்கிட்டே இருக்காங்க, எந்த வேலைக்கும் போக மாட்டேன்றாங்க. யாரோ ஒருத்தர் தூத்துக்குடியா திருநீக்கார் ஒருத்தர் சொன்னாரு, இந்த நம்பவே கூடாதுப்பா, யாராவது இந்த 5 லட்சம் ரூபா அவங்க அப்பா சொத்து வச்சுருக்கா, நீ எதுக்கு வேலைக்கு போறேன்னு சொன்னா யாரும் வேலைக்கு போக மாட்டேன்றாங்க. பையன் பூரா அப்படி சோம்பேத்தனம் உட்காந்துறாங்க வீட்டுல. முந்தினா ஒரு ஏதாவது சம்பாதிக்கணும்னாவது ஒரு குணம் இருக்கும், இப்ப அது கூட அந்த மாதிரி கண்டிஷன் வந்து அமெரிக்காவில் 50 வருஷம் முன்னாடி இருந்தது, 60 வருஷம் முன்னாடி. ஆனாடி அவங்க என்ன இருந்தாலும் ஸ்டேஜ் முத்தி போய் வீட்டை விட்டு போய் அவங்கவுங்க இஷ்டப்படி வாழ ஆரம்பிச்சிட்டாங்க, எந்த கட்டுப்பாடும் இல்லாத வாழ்க்கை, மனமான வாழ்க்கை. இப்போ இங்கே நடக்குது, இங்கே பெரிய சிட்டிகள் அவங்க பாட்டுக்கு பிள்ளைங்க வீட்டை விட்டு வெளியிடுறாங்க, அவங்க வாழ்க்கை அவங்க பாட்டுக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க. பெற்றோர் நாடி கட்டுப்பாட்டில் இல்லை, காலேஜில் இப்போ ஆசிரியர் கட்டுப்பாட்டில் இல்லை, அந்த மாதிரி சூழ்நிலையில் வாழ்ந்தவங்க அவங்க பேர் ஹிப்பின்னு பேர். அந்த மாதிரி எல்லா ஒழுக்க தவறுதல்களும் அவங்ககிட்ட இருக்கும், உலகத்தில் சொல்ற அத்தனை ஒழுக்க தவறுதலும் இருக்கும், ஆனால் அவங்கள மாத்தினார் பிரபுபாதர், அந்த தான் ஹிப்பின்றது. எந்த நான் சொன்ன இதாவது வெளி தோற்றம், நான் சொன்ன எல்லா தப்பும் பண்ணுவாங்க நம்ம, ஆனால் அவங்க வந்து இன்டெலிஜென்ஸு படித்தவங்க, உலக வாழ்க்கையோட இல்லை வெறுப்பு தட்டவங்க, அவங்களுக்கு எது வழின்னு தெரியாத நாடு மனம் மன போக்கில் வாழ்ந்தாங்க. வேற கேள்வியில் எதுவும்?
கேளுங்க, எதை கேட்கணும்? மாதவி சைடு எதுவும் கேள்வி? பார்த்தா பிரபு, நீங்க உங்க கேள்வி. அவங்களுக்கு மெயினா வந்து அவங்க வேலைன்னு இல்லை, வீட்லயும் அடைஞ்சே கிடப்பாங்க. அவங்க வந்து வாழ்க்கைய வந்து செல்போன் தான் வாழ்க்கைன்னு இருப்பாங்க, இல்லைனா இதா இருப்பாங்க. எந்த ஒரு நல்ல இதுக்கும் அவங்க வெளியே வரமாட்டாங்க. ஒரு மாதிரி ஒரு அரை பைத்தியம்னு கூட சொல்லலாம், அந்த ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. அவங்களுக்கு வந்து உலக வாழ்க்கையோட இதே தெரியாது. நான் சொல்ற ஆணு பொண்ணு ரெண்டும் அந்த மாதிரி, அவங்க வந்து வாழ்க்கையில எது இது, அவங்கள வந்து எப்படின்னா படிப்படியா கொஞ்சம் வெளியே கொண்டு வரணும். அந்த முத வந்து செல்போனை பிடுங்கினோம்னா அப்செட் ஆயிடுவாங்க. ஒரு தடவை இன்ஜினியர் காலேஜ் கொடுத்துட்டு ப்ரோக்ராம், அந்த பிரின்சிபால் வந்து ஒரு பேரண்ட்ஸ் அப்படி அந்த சார் சார் அந்த செல்போன் ஒரு பொண்ணு அந்த கொடுத்துருங்க, வீட்டில் வந்து நான் சூசைட் பண்ணிடுவேன்னு சொல்றேன், இந்த போனை கொடுத்துருங்க கொடுத்துருங்க சார், பிரின்சிபால் பிடுங்கி வச்சிருக்காரு போல. அப்புறம் அந்த போனை வந்து கொடுத்துருங்க சார், இல்லைன்னா அவர் சூசைட் பண்ணிடுறேன்னு சொல்லிடுறா வீட்டில் வந்துட்டு. அந்த மாதிரி ஒரு அடிமை ஆயிட்டாங்க, அடிக்ட்ன்னு சொல்லுவாங்க. அதனால அதுல வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு விதம் இருக்கும். ஒருத்தருக்கு வந்து எதா காரணம் சொல்லிட்டு உட்கார்ந்துருப்பாங்க. இப்போ அது இல்லைனாலும் வீட்டில் டிவி இருக்கு, சதா சேனல்ஸ் மாற்றி மாற்றி போட்டு வெறுப்பு ஏன் தட்டாமல் இருக்குன்னு ஆச்சரியமா இருக்கு. அவங்களேனா 110 சேனல் ஏன் வச்சிருக்கான்? ஒவ்வொரு சேனலும் போர் அடிச்சாலும் அவன் பெஸ்ட்டு தான் ப்ரிப்பேர் பண்ணுறான் காசு போட்டு, ஆனாலும் டேஸ்ட்டு போயிடுது. ஜட வாழ்க்கையில் அவ்வளோதான் டேஸ்ட்டு, எவ்வளோ நேரம் பார்க்க முடியும், எவ்வளோதான் டேஸ்ட் இருக்கும். ஒரு ஸ்டேஜில் பைத்தது இந்த காலத்தில் தான் இப்படி பார்க்குறாங்கண்ணா. எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் சின்ன வயசுலலாம் இதான் நான் ஒரு 4-5 படம் பார்த்துருப்பேன். அந்த தேட்டரில் போனான்னா அந்த சில பாட்டுலாம் வரும்போது எந்திரிச்சு வந்துடுவாங்க, ஒரு கூட்டமே தேட்டர்லேருந்து வெளியே வரும். ஏன்னா இந்த நமக்கு அந்த புரியாது, எதுக்கடா பாதி பேர் திடீர்னு எந்திரிச்சு வெளியே போகிறாங்க உள்ளே போகிறாங்க. அந்த காலத்துலேயே நான் சொல்ல 50 வருஷம் முன்னாடியே அந்த பாட்டு இதுக்கெல்லாம் போர் அடித்து வெளியே வராங்க. இந்த காலத்து உங்களுக்கு இந்த அதுவும் இந்த கையில் போனை நோண்டிக்கிட்டே இருக்கவங்க எத்தனை ட்ரெயினை எத்தனை ஃப்ளைட்டை மிஸ் பண்ணுறாங்கன்னே தெரியாது, பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அது வந்து ஒரு போதை தான், போதையில் எப்படி அடிமையானவங்க வந்து தெரியாதோ அந்த மாதிரி. ஆனால் பல பேர் பல சூழ்நிலை மாட்டுறாங்க. அதே மாதிரி இது அவங்கள வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே கொண்டு வர்றதுக்கு அந்த இடத்த விட்டு அவங்களுக்கு வேறு மாறுதல் கொடுக்கணும். நீங்கள் மாறுதல் கொடுக்காமல் செய்யாதே செய்யாதேன்னு சொல்லக்கூடாது. இப்படியே போய் திட்ட படுத்து கிடக்கிற நாசமாக போகிறவனே, நீ என்ன செய்ய போகிற இப்படி வீட்டில் எதுனா அவனுக்கு வெறியா, நான் அப்படித்தான் இருப்பேன், நீ இப்படி என்னை திட்டியா நான் அப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு இருப்பான். அதனாடி அவங்க நல்ல பிள்ளைகளப்பா அவன் எந்திரிச்சு வாப்பா, கொஞ்சம் நல்லா இருக்கு நல்லப்பா அஜனுக்கு இந்த மாதிரி அவனை கூட்டு வந்து இந்த மாதிரி உங்கள்லாம் பாரு 1 வயசு வந்து பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்காங்கன்னு கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணேன்னு. முத நாள் இருக்க மாட்டாங்க, ஓடிடுவாங்க, பாதியில் ஓடிடுவாங்க. அப்புறம் கொஞ்சம் பிரசாதம் இருக்குது பஜன் இருக்குன்னு கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்துட்டு வந்து அவங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நம்ம முயற்சி சின்ன முயற்சி செய்கிறோம். பின்னாடி கிருஷ்ணன் வந்து அந்த டேஸ்ட்டை கொடுத்துறாரு. கொடுத்தோடனே அவங்களுக்கு ஏன்னா அதில் வெறுத்து போய் தான் இருப்பாங்க அவங்க, ஆனால் வழி தெரியாதனாடி அதுலேயே மூலி இருப்பாங்க. இன்றைக்கி வந்து அந்த மூலி சோம்பேறியாக இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு வேறு வழி இல்லாத நாடி அதில் மூலி கண்டினியூ இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மாற்று வழி கொடுத்துட்டிங்கன்னா பட்டுன்னு ஓடி வந்துடுவாங்க. அதனாடி தான் இந்த பெரிய இந்த அமைப்பு வந்து எல்லா வித இதுலையும் இருக்குது, கட்டுப்பாடு கிடையாது. அவங்க சொன்ன முக்குணங்களை கட்டுப்படுத்தலை, அந்த முக்குணங்களை வந்து வழிப்படுத்துகிறோம். சரி, நீ வந்தீங்கன்னா அந்த இங்கே வந்தோடனே எனக்கு யாபம் இருக்க மாதிரி இந்த கோயிலில் முதல் சேரணும்னு எனக்கு பெரிய கஷ்டம், இந்த மங்களாரத்தி 4:30 டெய்லி எந்திக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் 4:30 ஆர்த்தி கேட்கணும்னா நான் 3:45 நான் தான் எந்திக்கணும். அடுத்த பிரச்சனை வந்து ஞாயிற்றுக்கிழமை லீவ் கிடையாது அப்படின்னு சொல்லி முதல் அந்த 92-93 சேரும் போது. அதனாடி மிக முக்கியமாக வந்து எல்லாருக்குமே அந்த தயக்கம் இருக்கும். ஒவ்வொரு லெவலில் நீங்கள் படிப்படியாக கொண்டு வர்றதும் உங்கள் கையில் இருக்கு. கொண்டு வந்து இந்தங்கெல்லாம் அருமையாக சிம்பிளாக இருக்காங்க, எளிமையாக வந்து ஒரு நாள் உட்காந்து நம்ம கையில் இல்லை, நம்ம முயற்சியை பண்ணுறோம். அவங்க ஜாப் பண்ணால் லேட்டாக பிரசாதம் சாப்பிடா இல்லை படிப்படியாக முன்னேறி வருவாங்க. அப்படி தான் ஹரே கிருஷ்ணன் பார்த்தா பேருக்கு அது பெரிய டாபிக். ஜப யோகத்துக்கும் மற்ற யோகத்துக்கும் என்ன வித்தியாசம்? நம்பர் 1 யோகான்னு ஒரு புக் உங்களுக்கு இருக்குது, தயவு செய்து இந்த ஜப மாலையோட கொடுப்பீங்கல்ல, அதில் சந்தேகம் தான் கேளுங்க. ஏன்னா நிறையா இருக்குது, ஆனால் அது வந்து இந்த ஜபம் பண்ணுறது தான் ரொம்ப சிம்பிள். நான் வந்து படிக்காமலோ இல்லை அனுபவம் இல்லாமலோ சொல்ல, நான் வந்து எல்லாம் படித்து 12 வருஷம் ஆராய்ச்சியில் இருந்தேன்.
அமெரிக்காலையும் கொஞ்ச நாள் இந்த எல்லாமே. ஆனாலும்